ஹலோ கிளாஷஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் மேக்ஸி. ஸோ இனி நம்ம சேனலில் என்ன வீடியோ போகிறோம்னா கிளான் மெம்பர்ஸோட வார் பர்ஃபார்மன்ஸ் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நேற்றுனா கிளான் வார் லீக்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வார்னா எண்டு கேம்னா வந்திருக்கு. ஸோ எல்லாருமே கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் இது வரைக்கும்னா ஒரு ஓப்பியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும்னா 8 அட்டாக்னா பண்ணியிருக்கும். ஸோ பண்ண 8 அட்டாக்குமே இருந்தால் ஜெயிச்சிருக்கும்னு சொல்ல முடியும். ஒரு அட்டாக் கூட நான் தோக்கலை. அதுக்கப்புறம் அட்டாக்ஸ் எவ்வளோ ரிமைனிங்கில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 7 அட்டாக்ஸ் இருக்குது. ஸோ 3 ஸ்டார்ஸை பொறுத்தளவுனா 4 3 ஸ்டார், அதுக்கப்புறம் 2 ஸ்டார்ஸை பொறுத்தளவுனா 4 2 ஸ்டாரும் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ 1 ஸ்டாரை பொறுத்தளவுனா ஒன்றுமே கிடையாது, 0 ஸ்டாரும் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக்ல யார் இடம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம நித்தின் விஜய் ப்ரோ. ஸோ நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் டெய்லி போகிற ஒரு கிளாஸ் ஆகலாம் வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நித்தின் விஜயோட அட்டாக்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நித்தின் விஜய் பொறுத்தளவில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 11 பிளேயர். ஸோ ப்ராபப்ளி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பேஸ் வந்து இவர் வந்து தான் டவுன் ஹால் லெவனில் தான் இருந்தது. ஸோ இவர் தான் 15 to 15 மிரர் பேஸ் வந்து அடிச்சிருக்காரு சொல்ல முடியும். ஸோ என்னடா அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா குயின் சார்ஜ் மாஸ் மைனர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பேபி ட்ராகனை டிப்ளை பண்ணணும்னா ஃபனலிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேபி ட்ராகனை டிப்ளை பண்ணாரு சொல்ல முடியும். ஸோ குயின் பின்னாடி ஹீலர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சூப்பர் வால் பிரேக்கர் அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட் பால் இருந்தால் பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரிட்டி குட். ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலை என்ன நல்லாவே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் இது வரைக்கும். ஸோ குயினோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிட்டே தான் இருக்குது. எக்ஸ்போ லாக் ஆச்சுன்னா குயினோட ஷுவராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ரேஸ்பெல். ஸோ ப்ரிட்டி குட்டான ஒரு ரேஸ்பெல். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து போட்டிருக்காரு சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு வேல்யூடான ஒரு ரேஸ்பெல் கைஸ் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பு ஸ்பெல்லாம் கேஸ் பண்ணுறாரு. பைதவே ஆப்போனோட கிங்கோட அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயின் மேலே இறங்கிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ கமான் அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 36 கிங்கு தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா வித்வுட் ரேஜில் நம்ம தூக்கிடுவா. ஸோ ஆல்ரெடி நான் ஹீலர்ஸ் நம்ம ரேஜில் இருந்துச்சு. ஸோ சிசி ட்ரூப் வந்து லூர் ரூட் ஆயிடுச்சு. ஸோ சிசியில் வந்து என்னென்ன வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு லாவா ஹூண்ட், அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸ் லெவல் பலூன் என்ன வந்துருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து இவர் வந்து பாய்சன் பலம்லாம் ஏர்லியராகவே இருந்தால் கேஸ்ட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் வந்து ரேஸ் பலம்னா டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் பலம்லாம் கேஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த லவா பல்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் எஃபெக்ட்லாம் டை ஆகிறது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு வேறு லெவல் டைமிங்கான ஒரு பாய்சன் ஸ்பெல்னா சொல்ல முடியும். ஸோ பைதவே அந்த லாவா உண்டோட ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் குயினம்னா எடுத்துக்கிட்டனால ஜம்பு ஸ்பெல்லோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ குயினம்னா அந்த மல்டி டார்கெட் இன்ஃபார்ம்னா டேக் அவுட் பண்ண முடியல. ஸோ குயினம்னா கீழே வந்துருச்சுன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங் அந்த சீஜ் பார்க்கம்னா பாட்டம் சைட்லாம் டிப்ளை பண்ணிட்டு அந்த பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மைனர்ஸையும் என்ன டிப்ளை பண்ணுறாரு மாஸ் மைனர். ஸோ பின்னாடியே வந்து வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மைனர்ஸோட சப்போர்ட்லையும். ஸோ ப்ரிட்டி குட். ஸோ குயின் வாக்கு வந்து ஸ்டில் தொடர்ந்துன்னா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ குயின் வந்து டவுன் ஆலம்னா அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ப்ரிட்டி குட். ஸோ கிங் அண்ட் பெக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் அப் பண்ணுறதுனால மைனர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ கமான் கமான் வி நீட் வார்டன்ஸ் எபிலிட்டி. ஸோ ப்ரிட்டி குட். ஸோ ஒரு ஓப்பியான ஒரு வார்டன்ஸோட எபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும் இந்த டைமில். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹீலிங் ஸ்பெல் வேறு. ஸோ ப்ரிட்டி குட். ஸோ இன்னமும் நமக்கு ஸ்டில் நம்ம வின் கண்டிஷன் இருக்குதுனா அந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ. ஸோ அந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பெல்லோட பொசிஷனை பாருங்கள். அந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ சேர்த்து அந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோவே அதுக்கப்புறம் வந்து ஈகல் அட்ரி சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம 2 ஜெயின் பாம் வேறு. ஸோ ப்ரிட்டி குட். ஸோ எல்லாமே வந்து வார்டனோட ஆரா சர்க்கிளில் இருக்கும்போது இந்த ஜெயின் பாம்ல இருந்தால் கூட வந்து அது வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசான ஒரு டேமேஜ் நம்மளோட மைனர்ஸ் வந்து கொடுத்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ ப்ரிட்டி குட். ஸோ ஸ்டில் இருந்தால் இன்னமும் நமக்கு வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறது என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேஸ் நம்ம ஒரு விசாட் டவர் அந்த ஒரு எக்ஸ்போ இருக்குது. ஸோ ஆனால் அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஷுவராகவே ட்ரிப்பிளில் போய் அமைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும். ஒரு வேற லெவல் அட்டாக் பண்ணியிருக்காரு நித்தின் விஜய் ப்ரோ கிங் மேக்ஸி வெயிட்டிலிருந்து. ஸோ கமான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ மட்டும்தான் வந்து நிற்கிது. ஸோ லோல். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் பில்டிங்ஸ். ஸோ நைஸ் ப்ரோ. ஸோ இதேமாரி தொடர்ந்து வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை கொடுங்க நித்தின் விஜய் ப்ரோ. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரிம்னா அட்டாக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரம் போட்டாலே இவர் வாரம் போட்டாலே வந்து ட்ரிப்பிளோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு மாமு. ஸோ எனிவே எல்லாமே வந்து ஒரு ஓவர் பவர்டு பர்ஃபார்மன்ஸாக தான் எல்லாருமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட அட்டாக் வந்துன்னா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நவாதி பிரைம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 12 பிளேயர். நவா நம்ம நவா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 12 பிளேயர் கைஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டவுன் ஹால் 13 ரஷ்ட் அவுட்டு பேஸில் வந்துன்னா ட்ரிப்பிள் என்ன கிளியர் பண்ணிருக்காரு. ஆனால் அந்த ஸ்கேட்டர் ஷாட்டை நீங்கள் நல்லா கவனிங்க. ஸோ 2 லெவல் 1 ஸ்கேட்டர் ஷாட் இருக்குது, அதுக்கப்புறம் ஈகல் ஆட்ரிலாம் லெவல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரிப்பிள் போட்டிருப்பாரு. ஸோ ஸ்கேட்டர் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா காண்டு தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுன் ஹால் 13 ஸ்கேட்டர் இருந்த டவுன் ஹால் 13 ட்ரிப்பிள் போட்டது கிடையாது. ஸோ இவர் வந்து ஜாப்குவேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ ப்ரிட்டி குட். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ராயல் சாம்பியன் வந்து லைட் ஆம்னா டேமேஜ் பண்ணுற மாதிரி வந்து 4 லைட்டிங் ஸ்பெல்லம்னா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 5 லைட்டிங் ஸ்பெல்லம்னா ஈகிள் ஆட்டரி அதுக்கப்புறம் ஸ்கேட்டருக்கு யூஸ் பண்ணுறாரு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா 3 லைட்டிங் ஸ்பெல்லம்னா
இன்ஃபர்னோ டவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் சேர்த்து போட்டு லாஸ்ட்ல இருந்தா ஒரு எர்த்குவேக் ஸ்பெல்ல போட்டு வந்துட்டுனா ஈகிள் அட்ரிஸ் ஸ்கேட்டர் ஷாட்னா தூக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். பைதவே அந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எஸ்பிலாம் சேவ் ஆயிடுச்சு. இட்ஸ் பேட் சைன். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் வந்து டிப்ளை பண்ணி பின்னாடி வந்து சூப்பர் வால் பிரேக்கர். ஸோ பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேங்காக வந்து யூஸ் ஆச்சு அந்த சூப்பர் வால் பிரேக்கர் தான் அந்த வாலோட போய் கனெக்ட் ஆகிறதுக்கு. அந்த கோலம் அதுக்கப்புறம்னா கப்பல் ஆஃப் விச்சஸ் அந்த சைடில் சேம் அதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஆப்போசிட் சைட்லையும் என்ன பண்ணுறாரு சொல்ல முடியும். கோலம் கப்பல் ஆஃப் விச்சஸ் அதுக்கப்புறம் சூப்பர் வால் பிரேக்கர். ஸோ இப்போ பேஸோட டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கோலம்ஸ் ஒரு கப்பல் ஆஃப் ஐஸ் கோல்ஸ் டிப்ளை பண்ணிட்டு பின்னாடி வந்து லாக் லான்ச்சர் என்ன டிப்ளை பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த லாக் லான்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியும் இந்த ரெண்டு ஐஸ் கோலமும். ஸோ பிரிட்டி குட். இதுக்கப்புறம்னா கிங் அண்ட் தென் குயின். ஸோ கமான் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க பேலன்ஸ் இருக்க அவர்கிட்ட இருக்க விச்சஸ் வந்து எப்படி டிப்ளை பண்ணுவார். ஸோ வார்டனை டிப்ளை பண்ணிட்டு பின்னாடி பேலன்ஸ் இருக்க விச்சஸையும் டிப்ளை பண்ணிட்டு பவுலர்ஸையும் எல்லாத்தையுமே டிப்ளை பண்ணுற சொல்ல முடியும். ஸோ ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்ம்னா குயினோட கிங்கோட லாக் ஆச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கோலத்தோட டெத் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக சேவ் பண்ணிருச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கை பொறுத்தவரை உங்களோட கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேஃப்டி பண்ணியே ஆகணும். ஸோ உங்கள் கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு ரோல் வந்து இந்த அட்டாக்கை பொறுத்தவரை ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ கமான் கைஸ் டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷோராகவே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னமும் நமக்கு வந்து வில் கண்டிஷன்ஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, ரெண்டே ரெண்டு எக்ஸ்போ மட்டும் தான் கைஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்போ நம்ம தூக்கிட்டோம்னா நம்ம ட்ரிப்பில் வந்து ஷூராகவே வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் நான் ஒரு மடி டார்கெட் இன்ஃபர்னோ அதுவும் வந்து எட்டி கிட்ட இருந்து அந்த எட்டி மைச் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அப் பண்ணிருச்சு அந்த மடி டார்கெட் இன்ஃபர்னோவையும். நைஸ். ஸோ ஓகே, லெஃப்ட் சைடில் இருந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு டேக் அவுட் பண்ணிட்டாரு. அதேமாதிரி ரைட் சைடில் இருந்த எக்ஸ்போ வந்து நம்ம குயின் வந்து டேக் அவுட் பண்ணனால ஷூராகவே ட்ரிப்பிளில் போய் அமைஞ்சிருச்சு. ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காரு நவாதி பிரைம் ப்ரோ கிங் மேக்ஸி வெட்டியிலேருந்து. ஸோ கமான் அந்த விசாட்டவரையும் நம்ம தூக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம்னா எல்லாமே சிங்கிள் டார்கெட் டிஃபென்ஸ். ஸோ விச்சஸே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்கெலிட்டன்ஸ் ஸ்பான் பண்ணி முடிச்சு விட்டுருன்னு சொல்ல முடியும். ஸோ பேலன்ஸ்னா ரெண்டே ரெண்டு ஸ்டோரேஜ். ஸோ ஒரே ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் தான் வந்து இன்னும் நின்றுட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ நவாதி பிரைமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கூலிட் ரிப்போர்ட் விட்டுருவோமா. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தான் பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்துட்டுருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ சாரி கைஸ். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யாரோட அட்டாக் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா பெயின். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து பெயின் தரவர் தான் நம்ம கிளானோட பெயின். ஸோ பேர்லேயே என்ன வந்து பெயின் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டே வந்து அடிப்பார்னு சொல்ல முடியும். ஸோ இவர் என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ PekkaBoBats வித் லாக் லான்ச்சர். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு எலக்ட்ரோ டிராகன் வந்து பேஸோட டாப் சைடில் வந்து டிப்ளை பண்ணுறாரு. அண்ட் தென் பெக்கா. ஸோ எலக்ட்ரோ டிராகன் பெக்கா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணுறாரு எனக்கு ஷூராக எனக்கு ஒரு ஹார்டான ஒரு ஃபனல் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெக்கா. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோ டிராகன் டிப்ளை பண்ணுறாரு கப்பல் ஆஃப் விச்சஸ் பேஸோட டாப் சைடில் வந்து டிப்ளை பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ லுக் அட் திஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட பாட்டம் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ டிராகன் அண்ட் தென் நான் ஒரு பெக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு விசார்ட். ஸோ ரெண்டு சைடுமே பேஸோட டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான ஒரு ஃபனல் வந்து செட் பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ பிரிட்டி குட்ஸ். இதுக்கப்புறம்னா கிங் அந்த ஐஸ் கோலம். ஸோ அந்த லாக்லான்ஸ் ரெம்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா ஐஸ் கோலத்துக்கு முன்னாடி டிப்ளை பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம்னா குயின் அண்ட் தென் வார்டன் அண்ட் தென் ஹீல சாரி கைஸ் வார்டன் அண்ட் தென் விச்சஸ் அண்ட் தென் பவுலர்ஸ் எல்லாத்துமே முன்னாடி டிப்ளை பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ லாக்லான்ஸ்லேருந்து அந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர் வரைக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ பிரிட்டி குட். ஸோ கமான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஷூராகவே நான் வந்து அந்த இடத்துல ஒரு ரேஸ் பலம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல ஒரு ரேஸ் பலம்னா கன்ஃபார்மாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ பிரிட்டி குட் இந்த இடத்துல வார்டன்ஸோட எபிலிட்டியும் நான் பாப்பப் பண்ணி விடுறாரு. ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா வார்டனோட எபிலிட்டியில் கிங்கு மட்டும் வந்து மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ கிங்கை மட்டும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து கிங்கு வந்து வார்டனோட எபிலிட்டியில் நான் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து அந்த கோரில் இருக்க எல்லாமே வந்து எட்டிஸ் எல்லாமே அடி வாங்குற அந்த டைமில் வந்து பேட்ஸ் பேலர் இருந்து பேஸோட கார்னர்ஸில் வந்து டிப்ளை பண்ணுறாரு. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் பெல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேங்க் ஆகி. ஸோ லுக் அட் திஸ். ஸோ அந்த அந்த இடத்துல வந்து விசார்ட் டவர் அதுக்கப்புறம் கேனான் ரெண்டுத்தையுமே சேர்த்து வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பெல். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரில் உங்கள் ஹை ஹிட் பாயிண்ட்ஸ் இருக்க யூனிட் இருக்கும் போதே நீங்கள் பேட்ஸ் பெல் டிப்ளை பண்ணிருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ தான் சொல்ல முடியும். ஸோ கமான்ஸில் இருக்கிட்டோம்னா ரெண்டு ஃப்ரீ ஸ்பெல் இருக்கு. ஸோ ஒரு ஓப்பியான ஒரு ஃப்ரீ ஸ்பெல் கேஸ்டிங் காய். ஸோ மூணு டிஃபென்ஸ் வந்து சேர்த்து வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரீ ஸ்பெல்லுக்காகவே நீங்கள் வந்து ஒரு லைக் போடணும்னு சொல்கிறேன் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை தாழ்மையோடுன்னு கேட்டுக்கொள்கிறேன். என்னையா பெயின் டப்பு நீ இப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃப்ரீ ஸ்பெல்லை பார்த்து நானே மறந்துட்டேன் காய். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் மூணு பில்டிங்கை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ பிரிட்டி குட். ஸோ நம்ம வந்து இன்டூ டூவில் வச்சு நான் முடிச்சிடலாம். ஸோ டிஃபென்சிவ் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சனால ஸோ இது வந்து ஷோராகவே நம்ம ட்ரிப்பிள் அப்படின்னு அமைஞ்சிருச்சு. ஸோ இவர் வந்து PekkaBoBats ப்ரோ பிளேயர் எங்கள் கிளான்லேருந்து பெயின் ப்ரோ. ஸோ நிறைய ரீப்ளேஸ் வந்து நான் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பெயின் அடிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் PekkaBoBats தான் இருக்கும். ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஸோ தொடர்ந்து வந்துன்னா இதேமாரி இன்னும் அட்டாக் பண்ணியிருந்தா
கிளான் வந்து பார்த்தீங்கன்னா மென்மேலும் வந்ததுன்னா வளர வளர்ச்சி அடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களையும் தான் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட அட்டாக் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னென்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ யெட்டி ஸ்மாஷ் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ட்ரானம் தான் டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ இதேமாதிரி இருந்தால் பேஸோட டாப்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ட்ரானம் டிப்ளாய் பண்ணுறேன்னு சொல்ல முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் பில்டிங்ஸ் எல்லாமே தான் கிளியர் அப் ஆகணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆல்ரெடி பிரியும். ஸோ எனவே நான் வந்து சீஜ் பேக்ஸ் தான் இந்த இடத்துல நான் டிப்ளாய் பண்ணிட்டு. ஸோ அந்த நம்ம ஐஸ் கோலம்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் வால் பிரேக்கர் நான் அந்த இடத்துல நான் டிப்ளாய் பண்ணுறேன். என்னோட ஃபஸ்ட் செக்மெண்ட் வாழ்க்கை பிரேக் பண்ணுறதுக்கு அப்புறம் எட்டி போலர்ஸ் அதுக்கப்புறம் ஹீலர்ஸ் குயின் அண்ட் தன் வார்டன் எல்லாத்தையுமே எவ்ரி திங் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணுற சொல்ல முடியும். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சிசியில் வந்து அந்த லாவா உண்டு பலூனுங்கன்னா ஒரு பாயின் ஸ்பெல்லை போட்டு விட்டு அதுக்கப்புறம்னா என்ட்ரன்ஸ் பண்ணால் ஒரு ரேஸ் பெல் அதுக்கப்புறம்னா ஒரு ஜம்ப் ஸ்பெல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகிள் அட்ரே அதுக்கப்புறம் அந்த மல்டிடாகன் ஃபோன் என்னோட எட்டிஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன்னு சொல்ல முடியும். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜம்ப் ஸ்பெல் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அந்த சிங்கிள் டார்கெட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெக்கா வந்து அந்த சிங்கிள் டார்கெட் ஃபோன்னா பிடிச்சனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் டார்கெட் ஃபோன் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. ஏன்னா நான் அந்தளவுக்கு வேகமாக இதில் அட்டாக் பண்ணிட்டேன். ஸோ டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ எப்படி சொல்கிறது, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளஸ்டர்டு பேஸு. ஸோ இந்த பேஸுக்கு வந்து இப்படி தான் வந்து ரஷ் பண்ணி விட்டுருணும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி நெருக்கி கட்டி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து ஸ்பெல் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது பாருங்களா, நான் ஜம்ப் ஸ்பெல்லை எப்படி போட்டு வச்சிருக்கேன், ரெண்டு ஜம்ப் ஸ்பெல் பக்கத்து பக்கத்துலேயே வந்து நான் போட்டிருக்கேன். ஆனால் அது ரெண்டு ஜம்ப் ஸ்பெல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கம்பார்ட்மெண்ட் நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டார்கெட் இன்ஃபோர்னோ, இன்னொன்று சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோ, அதுக்கப்புறம் டவுன் ஆல். ஸோ இந்த மூணு கம்பார்ட்மெண்ட்டுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வருதுக்கு. ஸோ ட்ரிப்புள் ஃபார் ஷுவர் கைஸ். ஸோ குயின் அபிலிட்டி ஸ்டில் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த எட்டி ஸ்மாஷ் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவில் பில்டிங்ஸ் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தால் அட்டாக்கை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பில்டிங் அப்படியே பிடிச்சி ரஷ் பண்ணி விட்டுருணும். எல்லா எட்டிஸையும் வந்து என்ன பண்ணணும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் முடிச்சு விட்டுரும். ஏன்னா க்ளஸ்டர்டு பேஸ், இது எல்லாமே நெருக்கி நெருக்கி கட்டி வச்சிருக்கேன் ஒரு பேஸ். ஸோ எனிவே ஒரு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஒரு ட்ரிப்பிள் எம்லாம் கிளியர் பண்ணிருப்போம் நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோதான் கைஸ் இன்னிக்கான வார் பர்ஃபார்மன்ஸ் வார் டே ஒன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா கிங் மேக்ஸி ஷியூஸ் சேனல் மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேலும் கான்ட் பண்ணணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், டிஸ்கார்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு கூப்பிட்டு தூங்க. கீப் கிளாஷிங்.